பிஜேபியின் வளர்ச்சிக் கொள்கைக்கு நாட்டு மக்கள் ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி மகசானா, தாகோத், வதோதரா, பாவ்நகர் ஆகிய நான்கு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மகசேனாவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், குஜராத்தில் பிஜேபி ஆட்சியில்தான் மின்சாரம், குடிநீர் விநியோகம், கல்வித்துறையில் கவனம், தொழில் வளர்ச்சி மற்றும் பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தப்பட்டு முன்னேறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் தாகோத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வரும் பிஜேபியின் வளர்ச்சிக் கொள்கைக்கு நாட்டு மக்களும் குஜராத் மக்களும் ஆதரவளித்து வருவதாக கூறினார். அது தேச நான் யுவானோமா குஜராத் நான் யுவானோமா நவி ஆகாங்ஷா ஹோஷே நவா சப்னா சே கயா 20 வருஷமா गुजरात जी नवी पेढ़ी बदलाएगी भाइयों 20 वर्ष पहला नी पेढ़ी आज नी पेढ़ी जुदी छे अने आजे जे 20 वर्ष थई रहना लोको छे 21 वर्ष ना 22 वर्ष ना 25 वर्ष ना एमने तो कदाच खबर ज नथी के आ गुजरात मा केवो अभावना दिवसो हता केवा दुष्काळना दिवसो हता ए जिंदगी आजना 20-25 वर्षना जीवानियाने खबर नथी आ तो खाखरियो पट्टो कहेवाय आपणो आ दशा आपणी आ एवी पेढ़ी छे कि जेने आजे वधतो जतो गुजरातनो प्रभाव देखाई रह्यो छे एना नसीबमां क्यारे अभावना दाड़ा आया नथी. மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். தண்டுகா சட்டப்பேரவை தொகுதியில் மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார். અમારા બધા ભાજપના કાર્યકર્તામાં ભરેલી છે અને એટલે જ તમે મને સત્તા પર નથી બેસાડ્યો, તમે મને સેવાનું કામ સોંપ્યું છે. સેવાનું અને એક સેવક તરીકે, સેવાદાર તરીકે કામ કરું છું. ભાઈઓ બહેનો, જેમ હું મારું કર્તવ્ય નિભાવું છું, મતદાતાઓને મળીને એમના આશીર્વાદ લેતો હોઉં છું, એમ આ દેશના દરેક નાગરિક પણ એમનું કર્તવ્ય નિભાવે એ વાત મેં લાલ કિલ્લાથી કરી છે. જો આપણે આપણે બધાના કર્તવ્ય નિભાવીએ ને તો આ દેશને હવે આગળ જતું કોઈ રોકી ના શકે. ભાઈ, மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். தண்டுகா சட்டப்பேரவை தொகுதியில் மக்களிடையே வாக்குச் சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் மணீஷ் திவாரி, செய்தித் தொடர்பாளர் அலோக் சர்மா ஆகியோர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சி சார்பில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், ராகவ் சத்தா ஆகியோரும் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் முதல் கட்டமாக டிசம்பர் 1ஆம் தேதி 89 தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்டமாக டிசம்பர் 5ஆம் தேதி 93 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மொத்தம் 1621 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 4,91,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் டிசம்பர் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன.